ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபோர்த் வீக் டே த்ரீ அப்டேட்டட் ஓட்டிங் ரிசல்ட்ஸ், அதாவது நைட்டு ஓட் ரிசல்ட்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி போவாங்க, அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிறைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதில் இவங்க சூப்பராக பண்ணுறாங்க, ஒரு வன்மம் கூட ஒன்றுமே இல்லைங்க. அப்படின்னா யாரை சொல்வீங்க? என்னை கேட்டினே யாருமே கிடையாது. ஸோ அதனால் உங்களால் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு இவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, வன்மமோ இன்மமோ பார்க்குறதுக்கு சிரிப்பாகவும் வந்துச்சு, க்யூட்டாக வந்துச்சு. இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை வந்துட்டு சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்துட்டு பயங்கரமாக இந்த டாஸ்க்கை யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பக்கம் வித் வன்மத்தோட, சரிங்களா? ஆனால் சுனிதா அதற்கு எதிர்வினை தாக்குதல் கொடுக்குறாங்களா கேட்டிங்கன்னா, பயங்கரமாக கொடுப்பாங்கன்னு நினச்சோம் பட் கொடுக்கவே இல்லை. ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர்ஜி ஆனந்தி வந்துட்டு சௌந்தர்யா மாதிரி வந்து பேச சொன்னால், சௌந்தர்யா மாதிரி வாய்ஸ் மட்டும் வச்சுட்டு சௌந்தர்யாவோட விஷமத்தன்மை ரொம்ப அதிகம். இன்றைக்கி ஒரு டாஸ்க்கு வந்துட்டு என்ன மாற்றிக்கணும் அவங்க அப்படின்றத நீங்கள் வெளிக்காட்டணுன்றத சொல்லுங்கன்னா, மாற்றுக்கிறத பற்றி பேசாமல் அவங்களுக்கு சௌந்தர்யா மேலே என்னென்ன வன்மங்கள் இருக்கோ அதை வந்து கக்கிட்டு போகிறாங்க. ஆண்கள் வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு சௌந்தர்யா நாமினேட் பண்ணல, அதை வந்து கக்குறாங்க. ஏன் இப்போ ஆர்ஜி ஆனந்தியை கூட தான் நாமினேட் பண்ணல, ஏன் அதையும் சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதை சொல்ல மாட்டாங்க, பாயிண்ட் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, சௌந்தர்யாவாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு பாய்ஸ் டீம் தான் பிடிக்கும், பாய்ஸை தான் பிடிக்கும், கேர்ள்ஸ் டீம் பிடிக்காதுன்றதை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அதாவது எந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்ட கொஷனுக்கு சம்மந்தம் இல்லாமல், ஆனால் அங்கே மக்கள்கிட்ட வந்துட்டு அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு இந்த விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ இதுலேருந்து தெரியுது ஆர்ஜி ஆனந்தி எவ்வளோ விஷமத்தன்மமாக இந்த கேமை விளையாண்டுட்டு போகிறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்து விஜய் விஷால்களை பேசி அப்படியே முத்துக்குமாரனுக்கு ஆப்போசிட்டாக அவங்க மாற்ற ட்ரை பண்ணாங்க, பட் ஆல்ரெடி அவர் அப்படி தான் இருக்கார். அதுக்கப்புறமா அவரும் போயிட்டு நிறைய இடங்களில் போய் மண்டே கிளவி தேவையில்லாத விஷயங்கள் போயிட்டுக்கு, உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தோணுதுன்றதை சொல்லுங்கள். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால் வந்துட்டு லோக்கல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம சௌந்தர்யா கிட்டே போயிட்டு செம்மையாக ஃபைட் பண்ணுவார், திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த லோக்கல் அப்படின்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போதே வந்துட்டு எனக்கு இந்த பிரதீப் என்ற டைம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னா அதில் தினேஷ் வந்துட்டு என்னப்பா தௌலத்தா பேசுகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அதுக்கு கமலஹாசன் அந்த ஒரு வார்த்தை பேசின இதுக்கு ஓவராக பேசியிருப்பார், இன்னும் நீங்கள் நார்த் மெட்ராஸை வந்து குறிப்பிட்றீங்களா அப்படி இப்படின்னு டபா டிப்புன்னு இறங்கியிருப்பார். அதே மாதிரி விஜய் சேதுபதிக்கிட்ட இவங்க மாட்டிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பதப்பதப்பும் இருக்குது. ஆனால் கடைசியாக வந்துட்டு இது நான் ஒரு கண்டென்ட்டுக்காக தான் பண்ணேன், சாரி பிக் பாஸ்ன்னு பிக் பாஸ்களை கேட்டதும் இல்லாமல் நடுவில் வந்து முத்து கேரக்டர் வெளியே வந்துச்சுன்னு போட்டு போயிட்டார். ஆகிட்ட ஆல்ரெடி முத்து கேரக்டரில் தான் இருக்காப்புல, முத்து கேரக்டர் வெளியே வந்துருச்சான், அதாவது டபுள் சைடு கோல், முத்து வந்து இந்த மாதிரி வந்து அன்றைக்கி பண்ணார் அப்படின்றத சொல்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் இந்த அளவுக்கு லோக்கலாக கேவலமாக வந்துட்டு அவர் பண்ணலை, அதுதான் உண்மை. ஆனால் இவர் அந்த மாதிரி தரம் தாழ்த்தி பண்ணிட்டுருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அவர் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா 44,518 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல, ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 22.01. ஸோ ஜெஃப்ரியோட விஷயங்கள் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஜெஃப்ரி மாதிரி வந்துட்டு ரஞ்சித் சம மாசம் பண்ணியிருந்தார், ஜெஃப்ரி வந்துட்டு தீபக் மாதிரி பண்ணியிருந்தார். தீபக்கோட விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சார். அதே மாதிரி தீபக் வந்து கால் உடஞ்ச விஷயங்களை எடுத்து வச்சு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டையும் உண்டாக்கிட்டார். ஏன்னா தீபக் கால் உடஞ்ச மாதிரி அப்போ பண்ண விஷயத்த இன்னும் இழுத்துன்னு வந்து எந்த ஃபிசிக்கல் டாஸ்க்லையும் கலந்துக்காமல் ஜகா வாங்கிட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சம்பவம் பண்ணார், என்னென்னா இவரோட விஷயங்களில் இவர் வந்து தீபகா நடிச்சிட்டு இருக்கும்போது நம்மால் விஜய் விஷால் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்த்தார், அங்கே வந்து முத்துக்குமாரன் அசிங்கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அட்டாக் பண்ணார், நான் வேணால் உரி விட்டுமா உரி விட்டோன்னு ஒரு 6-7 வாட்டி சொல்லியிருப்பார். உடனே அவர் ஸ்டாப் பண்ணார், போதும் இது என்னோடய ஸ்கிரிப்ட் நீ கிளம்பிட்டார், இவருக்கு மூஞ்சி செத்து போச்சு, அப்புறமா அங்கேருந்து கிளம்புறாரு அசிங்கப்பட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் வந்துட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பார், இந்த லேடிஸ் டீமுக்கு ஒரு ரவுண்டு வின் பண்ணி கொடுத்துருப்பார், அந்த விஷயங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு சூப்பராக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஏன்னா இவர் நடிகர் கிடையாது, மற்றவங்க எல்லாருமே நடிக்கிற துறையில் இருக்கவங்க, இவர் அவரோட திறமை சூப்பராக காமிச்சார், அதனால் நல்ல ஓட்டும் வந்துட்டுருக்கு. ஈவன் கொஞ்சம் சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் கொடுக்கலாம், பட் அதனால தான் இவர் இவ்வளோ ஓட்டு வாங்கினார் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, மக்கள் நல்லா ஓட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அவரை பார்த்தீங்கன்னா 25,023 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல, ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.37. ஸோ அருண் பிரசாத் நேற்று வந்து அப்படியே லோன்லேயே உட்காரும்போது நான் மட்டும் கிடையாது நிறைய பேர் வந்து பதவிப்பாயிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா என்னை கேட்டிங்கன்னா ரஞ்சித் சார் நல்லா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மனிதர், நல்ல குணப்படுத்த மனிதர், இவர் ரொம்ப இன்னசென்ட். யார் அருண்? இன்னசென்ட்டு, குட் ஹார்ட்டட் பர்சன், கைண்டான பர்சன், எல்லாருக்கும் ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது. உண்மையிலே அந்த அருண் வந்து ஒரு இன்னசென்ட் தான். அவரை வந்துட்டு ஆனால் அருண் மாதிரி இருந்த சத்யா வந்து நேற்று வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் நிறைய வந்துட்டு அவரை வந்து கேலி பண்ணுறதும் கிண்டல் பண்ணுறதும் அவர் ஒன்றுமேல மொக்கன்ற மாதிரி பண்ணிட்டாங்க.
எதுக்கு எடுத்தாலும் அந்த டாஸ்க் கொடுக்கறது வந்துட்டு இந்த பனிஷ்மெண்ட் கிச்சன் இன்சார்ஜ் அவர் தான் இருக்காரு. பனிஷ்மெண்ட் கொடுக்குற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கேட்டு தான் பண்றாரு. தனக்கு ஒரு சொந்த புத்தி சுய புத்தி மூளை எதுவுமே இல்லைன்றது மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு அவர் உள்ளே வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. அதை நைட்டு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தனியாக உட்காந்துருக்கும்போது விஜய் விஷய இதில் வேற வந்துட்டு தீபக் பற்றி ஒரு சில விஷயங்கள் வேறு சொல்லி அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆயிப்பிச்சு. நாளைக்கு நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு. இன்றைக்கெல்லாம் நிறைய அதிரடியான முடிவுகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கே போய் முடிவு பற்றலாம். ஆனால் போல்டாக பேசுனா அருண் பிரசாத் செம்மையாக வந்து சூப்பராக வரலாம். ஏன்னா இப்போ பாருங்கள், போல்டாக பேசாமையே ரெண்டாவது பிளேஸ் வந்திருக்காருன்னா போல்டாக பேசினா எப்படி இருக்கும் பாருங்கள். மூணாவது பிளேஸ் பார்த்தா தீபக் இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அவரை பற்றினா 23479 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்ல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 11.61. விஜய் விஷால் தீபக்கை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னா, இவருக்கு வந்துட்டு கால் அந்த அடிபட்டது வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வரமோ ரெண்டாவது வரமோ, ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு கால் வலிக்குது கால் வலிக்குதுன்றாரு. ஆனால் சமையல் பண்ணுறதுக்கு ஓடும்போது கால் வலிக்க மாட்டேது, ஜாலியாக இருக்கும்போது ஓடும்போது கால் வலிக்க மாட்டேது, நம்ம ஏதாவது கூப்பிடும்போது கால் வலிக்க மாட்டேது, நல்லா ஓடுறாரு. திடீர்னு டாஸ்க் நான் மட்டும் கால் அப்படி இழுத்து இழுத்து நடக்கிறாரு, இது என்ன கதை? ஸோ இவர் வந்துட்டு ராஜாவாகவும் நம்மளெல்லாம் சிப்பாய் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி எந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கு இவர் கலந்துக்கிறதே கிடையாது, இவனுக்கு அடி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு. இந்த ஃபிசிக்கல் டாஸ்க் பிரச்சனை வந்தது பாருங்கள், அதில் கூட தீபக் எந்த அடியுமே ஒழுகலை. இவங்க தான் வந்து பிரச்சனையை அங்கே வந்து மாட்டிட்டு ரொம்ப முழிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளெல்லாம் கோத்து விட்டுட்டு இவர் வேடிக்கை பார்க்குறாரு, இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிப்பார். இனி இந்த தீபக் கண்ணனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷால் சொல்ல நம்ம அருண் வந்து மண்டே ஆட்டினாப்பில். என்னை கேட்டிங்கன்னா அருண் யார் பிச்சு கேட்காம யார் பின்னாடியும் போகாமல் தனியாக விளாண்ட செம்ம மாதம் இருக்கும். தீபக் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட்டை கலைப்பு விட்டாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக தீபக் அப்படி தான் பண்ணுறாருன மாதிரியும் தோணுது. உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா வந்துட்டார். ஆறாவது பிளேஸ்லேருந்து சத்யா நாலாவது பிளேஸ் வந்துட்டார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 22584 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்போ. ஓட்டிங் பர்சன்டேஜ் பண்ணால் 11.17. எப்படிங்க இவ்வளோ வந்தார், அப்படி அதிகமாக ஓட்டு வந்துச்சாங்க அப்படின்னு அப்படி வரல. ஏன்னா இதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வந்துட்டு ஒரு 22, 22, 22,000 இந்த இதில் ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதனால் அவங்க மாறி மாறி தான் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்யா அருண் மாதிரி நல்லா ஆக்டிங் பண்ணார், அவரோட எல்லா விஷயங்களும் எடுத்து வச்சார். அதே மாதிரி பாய்ஸ் டீம் நல்லா யூனிட்டி யூனிட்டி சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற விஷயங்களை எடுத்து வச்சார் பாருங்க, அதுலேருந்து தெரிஞ்சிச்சு அவருக்கும் ஒரு அன்பம் இருக்குன்னு. அதே மாதிரி அருணும் விஜய் விஷாலும் தான் டீப்னு நினச்சோம், ஆனால் சத்யாவும் விஜய் விஷாலும் ஒரு டீப் போல இருக்குது. அருணாத நேரங்களில் சத்யா வந்துட்டு சத்யா கிட்ட வந்து விஜய் விஷால் வந்து நிறைய புரணி பேசிகிட்டு இருக்காப்புல. இன்னையா இந்த விஜய் விஷால் தான் எல்லாருக்கும் ஒரு மையப்புலி மாதிரி செயல்பட்டுட்டு எல்லாருக்கும் புரணி பேசுகிற வேலையை வச்சுட்டு இருக்காப்புல. அதே மாதிரி இவர் வந்து விஜய் விஷால் வந்துட்டு முத்துவை பற்றி மகுடி ஊதிட்டே இருக்காரு. சத்யா ஆமாம் மச்சான், கரெக்ட் மச்சான், நீ சொல்கிறதா மச்சான் கரெக்டாக, என்ன மைண்டு கேம்லான்ருக்கான் பார்த்தியா அப்படின்றாங்க. நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, நம்ம ஃப்ரெண்டு வேறு அழகாக கேட்டிருந்தார், இங்கே வந்து கேம் ஸ்ட்ராட்டஜியோட முத்துக்களை கும்மா எப்படி வரா பார்த்தியா, உள்ளே வரும்போது எவ்வளோ ஸ்ட்ராட்டஜியோடு வந்திருக்கான் பார்த்தியா அப்படின்னு. இங்கே வந்து உள்ளே வந்து கேமில் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாமல் இவங்கள மாதிரி மிக்சர் சாப்பிட வந்திருக்காரு அவரு அப்படின்னு கேட்டாங்க. இவங்கெல்லாம் டம்மியாக உட்காந்து மிக்சர் சாப்பிட்டது இல்லாமல் நல்லா கேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளாட்றவரு வேறு குறை வேறு இவங்களுக்கு. இவங்களாம் என்னத்த சொல்கிறது. அஞ்சாவது பிளேஸ் பார்த்தினா ஜாக்லின். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,519 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பண்ணால் 11.13. ஜாக்லின் வந்து அனுஷிதா மாதிரி அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. பெருசாலாம் வந்துட்டு அசிங்கப்படுத்துறதோ அவமானப்படுத்துறதும் கிடையாது. ஆனால் சுனிதாவாக இருக்கிற சௌந்தர்யா கூட நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த நேற்று ஒரு மேட்ரு நடந்தது, இந்த பாலை வந்து காய வைக்காதமா, ஏன்னா ஏற்கனவே டோல்டு மில்க்குன்னு, அதை வந்து இன்றைக்கி வந்துட்டு சண்டை போடுறாங்க பாருங்கள் அனுஷிதா. ஐயோ ஐயோ ஐயம்மா, இரிட்டேட்டிங் அநியாயத்துக்கு பண்ணுறாங்க. ஆனால் ஜாக்லினோட அந்த கேரக்டர் இவங்களுக்காக கிடைக்கணும், ரொம்ப ஒஸ்ட்டு. ஆனாலும் ஜாக்லின் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எல்லா கேர்ள்ஸுமே ஜாக்லின் டார்கெட் பண்ணுறது கிளியராக தெரியுது. அதனாலே ஜாக்லினுக்கு ஓட்டு அதிகமாக வந்து அவங்க மேலே வந்துடுவாங்களோட மாதிரியும் இருக்குது, பார்க்கலாம். ஆறாவது பிளேஸ் பார்த்தா ரஞ்சித். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பற்றினா 22,417 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 11.08. ஸோ ரஞ்சித் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெஃப்ரியா சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்தார், நல்லா இருந்துச்சு. அவர் பேசும்போது ஜெஃப்ரி மேலே தனியாக ஒரு பாவம் ஒரு பாசம் எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து அவன் நின்றுட்டு இருக்கும்போது சிரிச்சிருப்பாங்க, யாருமே ஓட் பண்ணாமல் சிரிக்காதீங்கன்னா நீங்கள் எங்கே தூங்குறீங்களோ அங்கே தான் நான் கடைசியாக தூங்க போகிறேன், என்ன நீங்கள் எனக்கு ஓட் பண்ணலன்னா வீட்டுக்கெல்லாம் வெளியெலாம் போக போகிறது கிடையாது, மக்கள் இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசியிருப்பார், செம்மையாக இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் அங்கே எடுத்து வச்சார். அதை வந்து ஆக்சுவலாக சொல்லிக் கொடுத்தது ஜெஃப்ரி தான், இவராக திங்க் பண்ணி பண்ணல. இவர் வந்து இந்த மாதிரி என்னோடய இன்சிடென்ட் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி அந்த பாட்டு பாடுற விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வாட்டி இவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க, அதையும் அவர் சிரிச்சுட்டு தான் வாங்கியிருப்பார், என்னென்னா என் லைஃப்லேயே இதான் ஃபஸ்ட் டைம் வாங்குற ஸ்கூலில் கூட தான் வாங்கினதில்லன்னு அந்த விஷயத்தையும் ரஞ்சித் பண்ணியிருந்தார். ஆனால் இன்னும் பண்ணியிருக்கலாம், பட் பெருசாக பண்ணல, அது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் பிக் பாஸ் வந்து பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரன் வந்துட்டு ரஞ்சித்தை வந்து வச்சு செஞ்சுருந்தாப்புல. ஏன்னா ரஞ்சித் வந்து நிறைய இடங்களை வந்து ஐடியா கொடுக்குற மாதிரி பாவனை காமிக்கிறார, தவிர கடைசி வரைக்கும் அந்த ஐடியா கொடுக்காமல் மற்றவங்ககிட்ட வாங்கி வாங்கி கொடுக்குறான்ற மாதிரி பங்கமாக வச்சு செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த கண்ணை கட்டிட்டு ஒரு டாஸ்கில் பண்ணியிருப்பார் பாருங்கள்,
அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். அந்த டைம் ஒரு அடிபட்டுரும். அந்த விஷயத்த செம்மையாக ரொம்ப சிரிப்பாக பண்ணியிருந்தார், நல்லா இருந்துச்சு. அவரை ரசிச்சு பார்த்தாரு. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது ரஞ்சித் திடீர்னு அவருடைய அந்த வில்லன் கேரக்டர் வெளியே வந்து போன அமர்ந்துச்சு, நீங்கள் நோட் பண்ணிங்களான்றத சொல்லுங்கள். ஏழாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா, இவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,390 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.61. ஸோ பவித்ரா தர்ஷிகாவாகவும் தர்ஷிகா பவித்ராகவும் சூப்பராக வேற மாதிரி வெறித்திரமாக பண்ணுவாங்கன்னு நினச்சா ரெண்டுமே வந்து பூட்ட கேசங்க மாதிரி இருக்காங்க. ரொம்ப அநியாயமாக இருக்குது. பவித்ரா சுத்த தர்ஷிகாவது பவித்ராக்காக ஏதோ ஒரு குரல் கொடுக்கணும்னு ஏதோ ஒன்று விஷயம் பண்ணுறாங்க. பவித்ரா வந்துல்ல. ஆனால் இன்றைக்கி பவித்ரா போயிட்டு சுனிதாவாக இருந்த சௌந்தர்யா கிட்டே போயிட்டு அந்த கேப்டனாக இருக்கும் நடந்த இவர்களுக்காக ஒரு வாட்டி போனாங்க. ரெண்டு பேருக்கு உண்மையிலேயே முட்டிக்கிச்சான்னு தெரில, அப்படி வந்து சண்டை வைப்பிச்சு. வேறு எதுவும் பெருசாக பவித்ரா கிட்டன்னு வரதில்லை. ஏன் இவங்க வந்து ரொம்ப சேஃபாக, அதாவது இவங்களுக்கு நடிப்பெலாம் அழகாக வரும், அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆனால் எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லிட்டு பயந்து இது பண்ணுறாங்க. அது தேவையில்லைன்றது நம்மளோட கருத்து. அதுவும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் வேறு வந்துட்டு சொந்தக்காரங்கன்ற வேறு நியூஸ் வருது, இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. எட்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா அனுஷிதா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 13,409 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.63. ஸோ அனுஷிதா எம்மா இருட்டெட்டிங் டருட்டெட்டிங் டுருட்டெட்டிங் ஐயோ எம்மா இந்த வாயா இல்லை இது என்ன ரப்பர் வாய் தான் சொல்லுவாங்க, ரப்பர் வாய் டப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 
இவங்க வந்து ஜாக்லினா வந்துட்டு நடிங்க அப்படின்னு சொன்னால் ஜாக்லின் பேரை வச்சு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்துட்டு அன்சிதா மோடு தான், ஏன்னா அன்சிதாவோட கேரக்டர் சத்தம் போட்டு பேசுவாங்க, அடுத்தவங்க ஆப்போசிட்டில் பேச விட மாட்டாங்க, ஒரே சொன்ன வார்த்தையும் பேசிகிட்டே இருப்பாங்க. இதுதான் சிம்பிளாக அன்சிதாவோட கேரக்டர். அதையே வந்து ஜாக்லின் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காங்க, இரிட்டிட் பண்ணுறாங்க. திரும்ப வந்துட்டு ஒரு ஸ்கிட்டு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஸ்டார்டிங் ஒரு வேலை பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணல, அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணாங்க, யாருக்குமே பிடிக்கல, அந்த விஷயத்தை அங்கே எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாவனை மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு நான் அந்த மாதிரி நினைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி. இப்போ எல்லாரோட கேர்ள்ஸுக்கும் வந்து ஜாக்லின் மேல் என்ன இருக்குன்னா, அவங்க நல்லவங்க அப்படின்றத ஒரு ஒருத்தர்கிட்ட தனியாக போய் பேசி 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 மண்டே கழுவுன மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாதிரி அங்கே ஒரு ஆக்ட் கொடுத்தாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தான் தோணுதான்றதை சொல்லுங்கள். ஸ்டார்டிங் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுனிதா, இவங்கெல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,918 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 6.39. இப்போ லாஸ்ட்டுக்கு சுனிதா வந்திருக்காங்களே, சுனிதா போயிடுவாங்களா கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிற அன்சிதாக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 500 தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ யார் வேணாலும் போகலாம், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஆக்சுவல் ஓட்ஸ் படி போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி சுனிதா கிட்டே இந்த வாரம் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸே இல்லை, எல்லாரையும் இவங்கள போட்டு கும்பு கும்புன்னு போட்டு முதுகில் குத்துறாங்க, வாங்கிக்கினே இருக்காங்க, தவிர எதிர்வினை தகவல் சுத்தமாக இல்லை. சாச்சரா கேரக்டர் இன்னும் பயங்கரமாக பண்ணலாம்னா, சாச்சரா அவ்வளோ விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க, ஏதாவது பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபியூஸ் பண்ண பல்ப்பு மாதிரி இருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியல. அவங்க ஒருவேளை இந்த வாரம் நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி மனநிலமில் இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து என்ன வேலை பண்ண போகுதுன்னு தெரியல. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 202,257 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதன்படி பார்க்கும்போது மக்கள் யாரை வெளியேற்ற தயாராக இருக்கிறார்கள் என்றால் சுனிதா இல்லைனா அன்சிதா. யாரை வந்துட்டு ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா ஜெஃப்ரியை வந்துட்டு ஆசைப்பட்றாங்க. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.